கிரிஜா, என் மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கு. ஒரு நல்ல பாசுரமா ஒண்ணு பாரு. அகர முதலனபுரசையம்பத்தொராட்சரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவம் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளைய பொருளுமாய சிவராத்திரி முன்னிட்டு அம்பாள் அனுகிரகம் நாடகம். ராமு சாஸ்திரியின் செல்வங்களே, நவீன குச்சேலரின் குழந்தைகளே, ஒவ்வொருவராக மனதில் உள்ள ஆசைகளை கூறுங்கள், நிறைவேற்றி வைக்கிறேன். அற்புதமாக நடந்து கொள்ளாதீர்கள் ஒவ்வொருவராக. நீ? நான் தான் தியாகு, பியூசி படிக்கிறேன். என்னுடைய கனவு ஆசை எல்லாம் மெடிக்கல் காலேஜில் சேர வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும். பட்டம் படிக்கணும், பட்டாளத்திலே சேரணும், மேஜர் ஆகணும். உன் பெயர்? பிச்சை. தந்தையின் பெயர்? ராமு சாஸ்திரிகள். Thank you.
நல்லவடி. அவ பேரும் தங்கம், குணமும் தங்கம், நிறம் மட்டும்தான் கருப்பு. அவளுக்கு ஏன் பைத்தியம் பிடிச்சு போச்சு? அவளை கல்யாணம் பண்ணிக்க வந்தவங்களாம் கருப்பு கருப்புன்னு சொல்லிட்டு வேண்டாம் போயிட்டாங்க. நிறத்தை பார்த்து ஏமாற காலமாச்சே, மனசு ஒடிஞ்சு போயிட்டான். ஒரு நாள் பைத்தியம் பிடிச்சு போயிடுச்சு. எதுக்காக தகரத்தை தட்டிண்டே இருக்கா? அவளோட அப்பா ஒருத்தன் கடல் கடந்து சிங்கப்பூர்ல இருக்கானா? இவள் நிச்சயமா கைவிட மாட்டான்னு இவளுக்கு ஒரு நம்பிக்கை. இங்க இருந்து சத்தப்படுத்தினா அவ அப்பாவுக்கு கால் கேக்குமா, சத்தங்கடி திரும்பி வந்துருவானா, இவளை கல்யாணம் பண்ணிக்குவானா. அதான் தகரத்தை தட்டிண்டே இருக்கா. ஐயோ பாவம் பா. மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணுமே. அதுக்காக? அதுக்குதான். பியூசி பரீட்சையில நல்ல மார்க் எடுத்திருந்தா மட்டும் போறாதே, இன்டர்வியூல பாஸ் பண்ணும். அதுக்கு நல்ல பர்சனாலிட்டி வேணும். தேவை பரீட்சை பண்ணா உடம்பு சும்மா கும்முன்னு வரும். கம்முன்னு உடனே சீட் கொடுத்துருவாள. மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணுங்கிறதுக்காக அவ என்ன வேணா செய்வாக்கா. கோழி சாப்பிட்டா நல்லும் ஜாஸ்தி ஆகும் சொல்லு, அத கூட சாப்பிட்டுருவான். எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறான். நான் டாக்டர் ஆகணும், இவங்களை எல்லாரையும் தலைகுனிய வைக்கணும். ஜெயராமா, அம்பி ஏன் தோப்புக்கணம் போட்டுருக்கா? சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் இருக்கோம். அரு இவருக்கா? அவ அக்காவுக்கு இருக்கலாம். அறிவுருக்காயா? அறிவுருக்காயா? உமக்கு இவ அக்கா இப்ப கல்யாணம் பண்ணிட்டா, இவ எல்லாம் நடு தெருவுல நிக்க வேண்டியதா. ஏண்டா தியாகு இப்படி வா? எதுக்காக தோப்புக்கணம் போட்டு நடு தெருவுல நிக்கணும்னு? மெடிக்கல் காலேஜ்ல சார இன்டர்வியூக்கு போயிருக்கேன், சீட்டு கிடைக்கணுமே. என்னதான் அதுக்கு பிள்ளையார் என்ன பண்ணுவார்? மெடிக்கல் காலேஜ் சீட்னா விளையாட்டா? காலேஜ்லயே ஃபர்ஸ்டா தெரியிருக்கேன் மாமா. காலேஜ்லயே ஃபர்ஸ்டா தெரியிருக்கலாம், அது போராது. நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் மாமா. அது வெறும் ஆத்ம திருப்திக்கு தான். அப்ப எனக்கு சீட்டு கிடைக்காதுங்கிறல? நோக்கே, பல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. நோக்கு, சிபாரிசு இருக்கா? தகுதியும் இருந்தா மட்டும் போராதான். நல்ல சிபாரிசு இருந்தாதான் மெடிக்கல் காலேஜ்ல இடம் கிடைக்குமா மாமா? யாருமா சொன்னது? சில வம்பு மடங்கள் சேர்ந்து தியாகோட மனசு போட்டு குழப்பி வச்சிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா இருக்கலாமோ நேக்கம் தோன்றது மாமா. இவன் ஒரேடி அழறான், ஒத்த கால நிக்கிறான். உங்க செல்வாக்க வச்சு ஒரு சிபாரிசுக்கு நீங்க தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணும் மாமா. ஆமா சார், நீங்க தான் சார் எப்படியாவது ஏற்பாடு பண்ணும். தேவைன்னா நானே மெட்ராஸ் போறேன். யாரையாவது போய் பார்த்துட்டு வரணும்னா சொல்லுங்க, உடனே புறப்படுறேன். எப்படியாவது இவனை மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்கணும் மாமா. நான் வந்தா யோசிக்கிறார் யோசிக்கிறார். நீ கொஞ்சம் ஏறேன் முதல்ல. அங்க லலிதா, நீ ஒண்ணு செய். மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறாரு, நெருங்கிற நண்பர். அவருக்கு லெட்டர் தரேன், நீ போய் பாரு. காதும் காதும் வச்ச மாதிரி இருக்கட்டும். சரி மாமா. ஆமா, நீ மெட்ராஸ்ல எங்க தங்குவ? வரவுக்காரங்க யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. இது கூட எனக்கு சொந்தக்கார பொண்ணுதான், மெட்ராஸ்ல இது வீட்டுல தங்கிக்கலாம். சரி மாமா. இந்தமா இதுல விலாசம் இருக்கு, இதையே வச்சுக்க. சார் முதல்ல இவங்களுக்கு ஒரு லெட்டர் வேணுமே. இதுவா, நீ டாக்டர் ஆனா என் வீட்டுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்கணும். என்ன உங்ககிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வர எல்லாருக்குமே ஃப்ரீ சார்?